எங்கள் ஊரில் உள்ள வயல்களுக்கு நிறைய கொக்குகள் வந்து மேய்ச்சலுக்காக வரும். அது வயலில் இருக்கிற நண்டு நத்தை பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு மாலையில் கூட்டம் கூட்டமாக பறந்து போகும். அதை வயலில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள்ட்ட கேட்போம், டேய் இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் கூட்டமாக போகுது, இதெல்லாம் இரவில் எங்கடா தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான விடை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஜா புயலில் தான் கிடச்சிது. எங்கள் ஊரில் ஒரு குட்டையை சுற்றி நிறைய கருவேல மரங்கள் இருக்கும். அதில் பல்லாயிரக்கணக்கான கொக்குகள் வந்து இறந்து போயிருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ரொம்பவே குறைவான கொக்குகள் தான் வயலில் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ ஆழ்துளை கிணறு வழியாக கோடை காலத்துலேயும் விவசாயம் பண்ணுறதுனால நிறைய கொக்குகளை பார்க்க முடியுது. அதுவும் புதுசாக வந்து வயலில் தண்ணீர் விடுறாங்க இல்லை வந்து உழவு ஓட்டுறாங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து வெளியில் வரும். அதை சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட கொக்குகள் வரும். அந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிட வந்த கொக்குகளை தான் இப்போ பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க.